வணக்கம் நான் டாக்டர் சாங்கேர் பேசுகிறேன் இந்த பகுதி வந்து உங்களுக்கு ப்ளஸ் டூ தமிழ் தேர்வு என்ற பகுதியில் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம இலக்கண குறிப்பு பற்றிய பாடப்பகுதி போட்டிருந்தோம் இப்போ வந்து இந்த பகுதியில் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கேட்கப்பட்டிருக்கிற ஒரு புணர்ச்சி என்ற இலக்கண குறிப்பு உங்களுக்கு இடம்பெறுது புணர்ச்சி இலக்கணம் வந்து எப்படி எழுதணும் அப்படிங்கிற கேள்விகள் இடம்பெறுகிறது அந்த கேள்விக்கான விடையை எப்படி எழுதுணுன்றது ஒரு முக்கியமான சில குறிப்புகளை இந்த பகுதி சொல்லுவோம் அப்போ வந்து வினாவும் விடையும் என்ற தலைப்பில் நம்ம பார்க்கலாம் பா அது பார்ப்பதற்கு புணர்ச்சி இலக்கணம் பற்றிய பார்வை நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது அதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அப்போ வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு நான் சொல்லியிருக்கேன் அதனால் இதில் உள்ள ஒரு சில வினாக்கள் மட்டுமே அதனுடைய இலக்கணத்தோடு சேர்த்து இதில் இடம்பெறுகின்றன அப்போது நம்ம பார்க்குறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்போது ஏன் வந்து ஒரு வார்த்தையில் இக்கு இச்சு போட்டு எழுதணும் அந்த இக்கு வந்து ஒரு இடத்துல போடணுமா வேண்டாமா எழுத வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும் பொதுவாக எழுதும்போது ஏன் வந்து ஒற்று பிள்ளைகளுக்கான மார்க் உங்களுக்கு குறைச்சிட்டே இருப்பாங்க அப்போ வந்து அந்த ஒற்றுனா புள்ளி எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள்னு அர்த்தம் ஒரு இடத்துல இக்கு நீ போடல இச்சு போடலன்னு அடிக்கடி ஆசிரியர்கள் சொல்லுவாங்க அதை ரவுண்ட் பண்ணி அரை மார்க் கழிச்சிட்டே வருவாங்க அந்த மாதிரி நம்ம மார்க்கு க கழியாமல் அது வந்து மார்க் குறையாமல் முழு மதிப்பெண் பெறணும்னா அது எந்த இடத்துல இக்கு போடணும் எந்த இடத்துல இச்சு போடணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அது தெரிகிறதுக்கு நம்ம இந்த இலக்கணத்தை படிக்கணும் படிக்கிறதுக்கு முன்னாடி உதாரணமாக நம்ம வேலை கொடுத்தான் என்பட தொடரும் வேலை கொடுத்தான்ற ஒரு இக்கு போட்டு எழுதும்போது என்ன பொருள் மாற்றம் நடக்குது வேலை கொடுத்தான வேலையை கொடுத்தான்னு அர்த்தம் பணின்னு அர்த்தம் ஜாப்னு சொல்கிறோம்ல ஆனால் வேலை கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம்ல அது வந்து வேலை அப்படின்றப்ப இக்கு போடாமல் எழுதுறோம் வேலை கொடுத்தானா வேலினை கொடுத்தான் முருகன் கையில் இருக்க வேல் இருக்குல்ல அந்த கருவியை கொடுத்தான்னு அர்த்தமாயிரும் அப்போ ஒரே ஒரு இக்கு போடும்போது ஒரு கருவி என்ற பொருளும் இக்கு போடாமல் எழுதுனா அவருடைய தொழிலாகிய பணியையும் குறிக்கிறது இந்த பொருள் மாற்றம் அதனுடைய மீனிங் வந்து மாறுறது பொருள் மாற்றம்னு என்னத்த மீனிங்னா இப்போ மீனிங் சொன்னா தான் தமிழ்ன்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா தான் தமிழ் பொருள் மாற்றம் ஏற்படுவது எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இக்கு என்ற ஒரே ஒரு ஒற்றெழுத்து மெய் எழுத்து அல்லது புள்ளி எழுத்து இந்த வார்த்தையில் சேரும் பொழுது ரெண்டு சென்டன்ஸுக்கும் கிடையில் ரெண்டு தொடருக்கு இடையில் பொருள் மாற்றம் நிகழ்கிறது அதை தான் நம்ம திருப்பி வேறு சில உதாரணம் சொல்லி புரிய வைக்கும்போது இப்போ முதல் தொடர் இல்லை ஞாபகத்தில் நம்ம வச்சுக்கணும் வேலைன்னு வெறுமுன்னு போ போடும்போது பனியைன்னு குறித்தது வேலையின் இக்கு போட்டு எழுதும் போது ஆயுதமாகிய வேலை குறித்ததுன்னு சொன்னோம் இப்போ இரண்டாவது தொடராக பூவை கண்டான் ரெண்டாவது பூவை கண்டான் இக்கு போடுறது பூவை கண்டான் பிரித்து சொன்னேன்னா அந்த இடத்துல பெண் என்ற ஒரு பூவை என்பது ஒரு பெண்ணை குறிப்பதாக இடம்பெறும் பூவை கண்டான் இக்கு போட்டு எழுதுனா அது மலர் பூனால் மலரை பார்த்தான் அப்படின்னு ஆயிரும் தந்த கட்டில் அப்படின்னா யாரோ தந்த கட்டில்னு அர்த்தம் தந்த கட்டில் இக்கு போட்டுக்கிட்டிங்கன்னா தந்தத்தால் ஆகிய கட்டில் அப்படின்னு ஆயிரும் யானை என்ற தந்தம் இருக்குல்ல அந்த தந்தத்தால் செய்த கட்டில் என்பதாக இக்கு போட்டும்போது பொருள் மாறும் வெறுமன தந்த கட்டில் இக்கு போடாமல் எழுதுனா ஒருத்தர் அந்த கட்டிலே கொடுத்துருக்காங்க இன்னொருத்தருக்கு என்பதாக பொருள் கிடைக்கும் ஆக பொருள் மாறும்போது ஒரே ஒரு எழுத்தாகிய இக்கு என்றதோ போல இச்சு வந்தாலும் அதே போல தான் இத்து வந்தாலும் இப்பு நாலு எழுத்துக்கள் இருக்கு இந்த நாலு எழுத்துல எதை வேணாலும் போட்டாலும் போடாட்டியும் ஒவ்வொரு விதமான பொருள் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ வந்து அதே மாதிரி பூங்கொடியாள் இற்பிறப்பு பெருந்தெய்வம் இந்த வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா இவற்றில் இங்கு என்பது பூங்கொடியால்னு ஒரு ஏரே ஒரு எழுத்து இங்கே சேர்ந்துருக்கு ஈர்ப்பிறப்புங்கிறதுல இற்று என்ற எழுத்து இல் தான் அதனுடைய ஒரிஜினல் வார்த்தைப்போ அந்த தொடரில் அந்த சொல்லில் வந்து இல் பிறப்புன்னு முதல் இருக்கும் அது மாறு வந்து இற்பிறப்புன்னு மாறும் பெருந்தெய்வம் அப்படின்னா அது பிரிச்சிங்கன்னா பெரும் கூட்டல் தெய்வம்னு இம்மு தான் இருக்கும் அது இந்தாக மாறியிருக்கும் ஆக இந்த சொற்களில் இங்கு இற்று இந்துன்னு மூ

தவறின்றி தமிழை எழுத வேண்டும் என்றால் சில விதிகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அது வந்து சில பயிற்சியால் நடக்கும் அதாவது பயிற்சின்னு என்ன அர்த்தம்னா அதிகமான வார்த்தைகளை பார்க்கறது அப்போ படிக்கிறது அதிகமான வார்த்தைகளை எழுதி பார்க்கும்போது சில ச ஐயங்கள் சந்தேகங்கள் வரும் ஆக இதெல்லாம் பயிற்சி நிறைய புத்தகங்களை படிக்கும் முறை ஏற்படுகின்ற பயிற்சி வந்து இந்த தவறு இல்லாமல் தமிழ் எழுதுவது எழுதுவதற்கு உதவியாக இருக்கும் அவ்வாறு அறியும் போது நம் புணர்ச்சி விதிகளை அடிப்படையான சில புணர்ச்சி விதிகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் என்பதற்காக உங்களுக்கு பாடமாக வச்சிருக்காங்க இப்போ வினா பகுதிக்கு போகிறோம் என்ன இருக்குன்னா இந்த முதுமரம் பூங்குடியால் இப்பிறப்பு உயிருண்டு பெருந்தெய்வம் ஒன்றன்ப இந்த ஆறு வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு நாலு மதிப்பெண் உங்களுக்கு கேட்டிருக்காங்க ஏதேனும் சில நாலு கேளுதலான்ற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஒரு சான்றை மட்டும் பார்க்குறோம் சான்று பார்த்ததுக்கு அப்புறம் விளக்கத்துக்கு போகிறோம் இப்போ உதாரணமாக முதுமரம் அப்படி உங்களுக்கு வந்து புணர்ச்சியில் வந்து பல டாபிக் இருக்குது அதை அடுத்து சொல்கிறேன் அதில் வந்து எந்த வகைக்கான சான்று அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த விளக்கம் எழுதணும் இப்போ உதாரணமாக முதுமரம்னா அதை எப்படி பிரிப்போம் முதுமை கூட்டல் மரம்னு பிரிப்போம் முதுமை கூட்டல் மரம் தான் முதுமரம் அந்த மை என்பது எங்களுக்கு வந்து கெட்டு போகிறது மை என்பது ஈறு போதல் முதுமைங்கிற ஒரு சொல்லுல கடைசி எழுத்து தானே மை அந்த மைக்கு வந்து கடைசிக்கு ஈருன்னு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா ஈறு என்பது கடைசி எழுத்தை சொல்வது அப்போ முதுமை என்பது கடைசி எழுத்து போதல்னா அழிந்து போது கெட்டு போதுன்னு சொன்னேன் கடைசி எழுத்து அழிந்து விட்டால் அது ஈறு போதல் அதுக்கு ஒரு ஈறு போதல்னு சொல்கிறது ஒரு விதி ஒரு ரூலாக வச்சிருக்காங்க இலக்கணத்தில் அப்போ ஒரு வார்த்தையில் கடைசி எழுத்து கெட்டு விட்டு வரும் ஒரு வார்த்தையோடு சேரும் அப்போது ஈறு போதல்ன்றது அந்த அந்த விதி அதன் பிற கெட்டுட்டு அழிந்து விட்டு வெறும் முதுகு குட்டல் மரம் நிற்கிது இது ரெண்டும் சேர்ந்து முது மரம்னு வந்துடுச்சு அவ்வளோதான் இந்த முதுமரம் என்ற வார்த்தை புணர்ச்சியில் இடம்பெறுகிறது புணறுதல்னாவே சேருதல் எப்படி சேர்ந்துச்சு ரெண்டு வார்த்தையில் சேர்ந்துச்சு இந்த ரெண்டு வார்த்தை என்னது முதுமை என்பது ஒரு வார்த்தை மரம் என்பது மற்றொரு வார்த்தை இந்த ரெண்டு சேரும்போது மை கெட்டு விட்டு முதுமரம் என்று மாறிவிட்டது அவ்வளோதான் இந்த மை கெட்டு போகுதுன்னு சொல்கிறோம்ல அழிந்து போ கெட்டது கெட்டது என்னது நீ அந்த இடத்துல இல்லாமல் போயிருது அழிந்து விட்டதுன்னு அர்த்தம் இது மாறி வர்றத ஈர் போதல் என்ற ஒரு விதி சொல்லுது இந்த விதி தான் இலக்கணத்தில் புணர்ச்சி இலக்கணம் என்ற பிரிவுக்குள்ளே வருது இப்போ புணர்ச்சின் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா புணர்ச்சி என்பது என்ன இரண்டு சொற்கள் சேருவது புணர்ச்சி ரெண்டு வார்த்தை இந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தையும் சேருகிற போது புதிய ஒரு வார்த்தை கிடைக்கும் இந்த இரண்டு சொற்கள் சேரும் போது அந்த சொற்களில் ஏற ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி விளக்கினால் அது புணர்ச்சி இலக்கணம் இதற்கான விதிகளை நீங்கள் படித்தீங்கன்னா அது புணர்ச்சி விதிகள் அவ்வளோதான் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் முதல்ல ஒரு வார்த்தை நிற்கும் இன்னொரு வார்த்தை வரும் ரெண்டும் சேர்ந்து ஒரு புதிய வார்த்தை கிடைக்கும் இந்த சேர்கின்ற பகுதியை படிப்பது தான் புணர்ச்சி அதற்கான விதிகளை படிச்சிங்கன்னா புணர்ச்சி விதிகள் இந்த ரெண்டு சொல் ரெண்டு சொல்கிறீங்களா அதுக்கு என்ன பெயர் தமிழ் அப்படின்னு கேட்டால் ஒன்று நிலைமொழி மற்றொன்று வறுமொழி மொழி என்பது சொல் நிலைனா நின்றுக்கிட்டு இருக்க சொல்லுன்னு அர்த்தம் அது பேர் நிலைமொழி வறுமொழின்னா வந்து கொண்டிருக்கின்ற மொழி ஒரு சொல் வருகின்ற ஒரு சொல்லுக்கு பேர் வறுமொழி நின்று கொண்டிருக்கின்ற சொல்லுக்கு பேர் நிலைமொழி இப்போ சான்று மட்கூடம்ன்ற வார்த்தை வரணும்னா அதற்குள்ள மண் ப்ளஸ் கூடம்னு ஒன்று இருக்குது அந்த மண் என்பது நிலைமொழி என்ன நின்று கொண்டு சொல் குடம் என்பது வந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் இது வறுமொழி ஆக மண் என்பது நிலைமொழியும் குடம் என்பது வறுமொழியும் என்பதாக பொருளாகும் ஆக புணர்ச்சியின் போது இதில் நிலைமொழியின் ஈற்றெழுத்து மண்ணுன்றோம்ல அதில் கடைசி எழுத்து இன் அது கடைசி எழுத்து இன் தான் ஈற்றெழுத்துன்னு சொல்லணும் வறுமொழியின் முதலெழுத்து இருக்குல்ல அதில் தான் முதலெழுத்து இந்த இன்னும் கூவும் சேரும்போது நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வறுமொழியின் ஆகிய கூவும் சேரும் பொழுது அப்போது அது சேர்கின்ற அந்த பகுதிக்கு பேர் புணர்ச்சி அது எப்படி சேரப்போகுதுன்னு நம்ம பார்க்கணும் ஆக சே சேரும்போது பலவிதமாக புணரும் ஒன்று சாதாரணமாக ரெண்டு வார்த்தை சேரும் அப்படி சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் இயல்பு புணர்ச்சின்னு அர்த்தம் கொஞ்சம் மாற்றங்களோடு சேர்ந்தால் அது பேர் விகார புணர்ச்சின்னு அர்த்தம் ஆக ரெண்டு விதமாக ஒரு வார்த்தைகள் இரண்டு வார்த்தைகளும் சேரலாம் நின்றுகிருக்க வார்த்தையும் வந்து கொண்டிருக்கக்கூடிய சொல்லும் சேர்றது புணர்ச்சின்னு சொல்கிறோம் இந்த புணர்ச்சி இரண்டு வகையில் நடக்கும் ஒன்று சாதாரணமாக இருக்கிற அப்படி சேர்ந்து வரும் அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன எழுத்து மாற்றங்கள் நடந்து விகாரமாக புணரும் இந்த ரெண்டு வகையை நாவத்தில் வச்சுக்கணும் அப்போ முதல் வகை எப்படி விளக்க போகிறோம் அப்படின்னா இயல்பு புணர்ச்சி என்பது நிலைமொழியும் வறுமொழியும் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்க சேர்ந்து வரும் வந்துகிட்டு இருக்க சேர்ந்து ஒரே ஒரே மாதிரி வந்துடும் இப்போ உதாரணத்துக்கு வாழை கூட்டல் மரம்னா வாழை என்பது நிலைமொழி மரம் என்பது வருமொழி ரெண்டு சேர்ந்தால் வாழை மரம் நீர் குடித்தான்னா நீர் என்பது நிலைமொழி குடித்தான் என்பது வருமொழி அப்படியே வந்திருக்கு இப்போ நீர் இருன்னு பெரிய இருறா மாறல இரு வந்து கெட்டு போல அதெல்லாம் இயல்பாக வந்து மான் கொம்பு இவையெல்லாம் வந்து இயல்பாக மாற்றங்கள் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் வந்தால் அது இயல்பு புணர்ச்சி அடுத்த பகுதி விகார புணர்ச்சி இந்த நிலைமொழியும் வறுமொழியும் சின்ன சின்ன மாற்றங்களோடு புணர்தல் தான் புணர்ச்சி இல்லையா சின்ன சின்ன எழுத்து மாற்றங்கள் நடந்தால் அது விகார புணர்ச்சி இந்த மாற்றங்களை நம்ம மூன்று வகையில் வைத்துக்கொள்ளலாம் விகார புணர்ச்சியின் வகைகள் ஏதேனும் மாற்றங்களுடன் புணரும் விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும் ஒன்று தோன்றல் இரண்டு திரிதல் மூன்று கெடுதல் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் இலக்கணப் பகுதிக்கு போக முடியும் இதெல்லாம் உங்களுடைய மற்றொரு பாடப்பகுதியில் மிக முக்கியமானது இப்போ விகார புணர்ச்சின்னு சொன்னால் விகாரம்னாவே இப்போது சாதாரணமாக ஒரு புண்ணு அழகாக இருக்குன்னா சாதாரணமாக இருக்குது அழகுன்னு கூட விட்டுடலாம் சாதாரணமாக எல்லோரும் நார்மல் ஹியூமன் மீன்ஸ் எப்படி இருப்பாங்களா அப்படி இருப்பாங்க சில பேர் கொஞ்சம் முகம் வந்து விகாரமாக இருப்பாங்க ஒரு பகுதி சதை வந்து வேற மாதிரி இருக்கும் ஒரு இடத்துல கண் வந்து பார்வை குறைபாடாக இருக்கும் அப்போ இதெல்லாம் வந்து இயல்பாக இருப்பதற்கு மாறி இருப்ப இருப்பது விகாரமாக தெரியுது பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல அதுதான் விகாரம் என்ன விகாரம் விகாரம்னாவே மாற்றங்கள்னு அர்த்தம் என்ன மாற்றம் ஒரு இடத்துல இல்லாமல் ஒரு பொருள் இல்லாமல் இருக்கலாம் ஒரு இடத்துல புதுசாக ஒன்று வந்திருக்கலாம் அந்த மாதிரி கெட்டு போயிருக்கலாம் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது பேர் மாற்றங்களுக்கு பேர் விகாரம் ஆக அப்படியே புணர்ந்தால் இயல்பு என்றும் மாற்றங்களோடு ஒரு புணர்தலை விகாரம்னு வச்சுக்கிறோம் அதை மூன்று வகையில் பிரிக்கிறோம் ஒரு எழுத்து புதிதாக தோன்றினால் அது தோன்றல் ஒரு எழுத்து மற்றொன்றாக மாறினால் அது தெரிதல் ஒரு எழுத்து அழிந்து போனால் அது கெடுதல் மூன்று வகையில் நடக்கும் அதுக்கடுத்து இப்போ தான் விளக்கமாக சொல்லப் போகிறோம் தோன்றல் விகாரம் முதல் வகை இப்போ நிலைமொழிக்கும் நின்றுக்கிட்டு இருக்க மொழிக்கு ஞாபகத்தில் வச்சிருக்கணும் வறுமொழின்னா வந்து கொண்டிருக்கக்கூடியது இரண்டிற்கும் நடுவில் ஒரு புதிதாக ஒரு எழுத்து புதுசாக வந்துச்சுன்னா அது தோன்றல் விகாரம் இப்போ உதாரணமாக பட்டுன்றது நிலைமொழி நின்று கொண்டிருக்கிறது சேலை என்பது வந்து கொண்டது இரண்டுக்கு இடையில் இச்சி என்ற பட்டு சேலைன்னு ஒன்று மா புதுசாக வந்துச்சு பட்டு குட்டல் சேலைன்னு வரும்போது பட்டு சேலை என்று வந்தால் அந்த இச்சு என்ற எழுத்து புதியதாக தோன்றினால் அது தோன்றல் விகாரம் என்று மாறியது திரிதல் விகாரம் இது வந்து நிலைமொழியின் வறுமொழிகளில் உள்ள எழுத்து திரிந்து அல்லது அதாவது மாறி வருவது திரிதல் விகாரம் உதாரணமாக மண் கூட்டல் உள்ள மண் வருது அது ஈற்றழுத்த கடைசி எழுத்து இன்னு அது வந்து இட்டு என்று மாறியது அதாவது நிலைமொழியில் இருக்க இன் மண் என்ற முதல் வார்த்தையில் உள்ள இன்னானது மட்டு என்று மாறிவிட்டது அதை நம்ம மாறியதை நம் திரிதல் விகாரம் என்று சொல்கிறோம் அதுக்கு மூணாவது கெடுதல் ஒன்று அழிந்து போகிறது தான் கெடுதல் விகாரம் நிலைமொழி முளி வறுமொழியில் உள்ள எழுத்துக்கள் கெட்டு போகிறது அதாவது மரம் குட்டல் வேர்ன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மரம் என்பதில் கடைசி எழுத்து கெட்டு விட்டது ஈற்றெழுத்துன்னு சொல்வோம் கடைசி எழுத்து அழிந்து போனதை கெடுதல் விகாரம் சொல்கிறோம் அப்போ இம் அழிந்ததுக்கப்புறம் மரவேர் மாறியது அதற்கடுத்து இந்த விகாரங்கள் எனவே நம்ம ஞாபகத்தில் வச்சு சொல்லணும்னா இதை தொகுத்து சொல்லியிருக்கோம் விகார புணர்ச்சிகள் தோன்றல் திரிதல் கெடுதல் என்று மூன்று விகாரங்கள் வருகிறது இது இவ்வாறு புணர்வதை நாம் இயல்பு புணர்ச்சி என்றும் விகார புணர்ச்சி என்ற இரண்டு வகையில் அடக்கலாம் அதற்கடுத்து உங்களுடைய பாடப்பகுதிக்கு வந்துடும் பாடப்பகுதியில் மொத்தம் உங்களுக்கு எட்டு விதமான புணர்ச்சிகள் இருக்கு ஒன்று உயிற்று புணர்ச்சி ரெண்டு குற்றியழுகிற புணர்ச்சி மூன்றாவது இயல்பிதி இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் ஈறு அது காசா தாப்பா மிகும் ஏற்கனவே நான் சொன்னேன்ல இப்போ வேலை கொடுத்தான் ஈக்கு போட்டு எழுதுவோம் வேலை கொடுத்தான் அது இயல்பாகவும் விதியாகும் விதியில்னா வலிந்து புதுசாக ஒன்று உரை வர்றது அது ரெண்டு விதமாக ஒரு இக்கு ஈச்சு சேருது அதுதான் வந்து இயல்பாகவும் விதியாகவும் நின்ற உயிரெழுத்துக்களுக்கு முன்பாக உயிரெழுத்து முன்புன்னா என்னத்தோ உயிரெழுத்து கடைசி எழுத்தாக ஈற்றாக நிற்கும்போது வறுமொழி முதல்ல சே காச தாப்பை என்ற எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அந்த இக்கு ஈச்சு சேரும் இது மூன்றாவது வகை பல சிலை என்ற வார்த்தைகள் எவ்வாறு புணரும் பற்பலை சிற்சிலன்னு மாறும் அது போக திசை பெயர்கள் கிழக்கு வடக்கு இவையெல்லாம் எப்படி வார்த்தையில் சேரும் வடக்கு ப்ளஸ் இங்கே வட வடக்கு ப்ளஸ் கிழக்குன்னா வட கிழக்குன்னு வரும் அந்த இக்கும் கூவும் போய்டும் அதுக்கு ஒரு விதி இருக்குது பூ பெயர் முன் அப்படின்னா பூக்கூட்டல் தளிர்னால் பூந்தளும் மாறுது அப்போது அந்த பூ என்ற வார்த்தை அது பெயர் சொல் அதற்கு முன்பாக பெயர் இப்போ காசத்தாப்போ வந்துச்சுன்னா அது எப்படி புணரும் பண்பு பெயர்னு சொன்னோம்னா ஏற்கனவே ஏற்கனவே பார்த்துட்டோம் கருஞ்சாந்து செ செங்குரங்கு அப்படிலாம் வந்துச்சுன்னா செம்மை குட்டல் குரங்கு அப்படிலாம் மாறப்போகுது இல்லையா முதுமரம்னு ஏற்கனவே சொன்னேன் முதுமை மை கெட்டு மை என்ற எழுத்து வந்துருச்சுனாவே அது பண்பு தான் இந்த எழுத்துக்கள் எவ்வாறு புணர்கிறது மெய் என்ற எழுத்துக்களை கடைசியாக கொண்டு வருகின்ற வார்த்தைகள் எவ்வாறு புணர்கிறது என்பது போல் எட்டு விதமான தலைப்பு உங்களுக்கு பாடமாக இருக்குது இதில் முதல் வகுப்பு பகுதி மட்டும் நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம் அது முதல் பகுதி பேர் உயிரீற்று புணர்ச்சி உயிரிட்டு போனாச்சுன்னா என்னது எழுத்துக்கள் அதாவது இது தெரிகிறதுக்கு முன்னாடி ஒரு சொல்லில் எந்தெந்த எழுத்து எப்படி இப்படி இருக்கும் அப்படிங்கிற அடிப்படை விஷயம் தெரிஞ்சுக்கணும் இப்போ நாம் பாட்டு வகுப்பில் முதல்ல வந்து உயிரை ஈராக கொண்டது வறுமொழியில் முதல் எழுத்து இதுவாக வந்திருக்கு அதுவாக வந்திருக்கு நம்ம சொல்லிகிட்டே வந்தோம்னா அந்த எழுத்து என்னெல்லாம் எழுத்து முதல்ல நிற்கும் எந்தெந்த எழுத்து கடைசியில் நிற்கும் இது வந்து அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்போ எழுத்துக்கள்னு சொல்லும்போது சொற்களில் முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் உயிர் அல்லது மெய்யெழுத்துக்களாக அமையும் அதாவது உயிரெழுத்தாக இருக்கலாம் மெய்யெழுத்தாக இருக்கலாம் ரெண்டு வகை தானே இருக்குது இல்லையா மூணாவது உயிர் மெய் எழுத்து நம்ம அதுக்கு போல் எனவே முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் உயிரெழுத்தாக இருக்கலாம் அல்லது மெய்யெழுத்தாக இருக்கலாம் இந்த உயிரெழுத்துக்கள் ஞாபகப்படுத்துறது சொல்லப்பட்டிருக்கு இந்த விஷயங்கள் இப்போ உயிரெழுத்துக்கள்னு சொல்லும்போது பன்னெண்டு எழுத்துக்கள் ஆ முதல் அவ்வரை மெய் எழுத்துக்கள் வந்து இக்கு முதல் இன் வரை இக்கு ஈச்சி இன்று இதெல்லாம் வர்றது இந்த பதினெட்டையும் வந்து ஆறா பிரிச்சிருக்கோம் வல்லின மெல்லினம் இடையினம் கசட்டதபர வள்ளல்லினம் மெல்லினம் எங்கன்னா இடையினம் இரள வளலை இறள வளலைன்னா நம்ம சொல்லணும் ஆனால் மெய் மெய் எழுத்துக்கள் இது அப்போ எழுதும்போது இரு இல்லுன்னு தான் எழுதணும் அப்போ அவங்களுக்கு ஈஸியாக நினைவு வச்சுக்கும் போது புள்ளி எழுத்துக்கு புள்ளியை எடுத்துட்டு சொல்லி பார்க்குறோம் எழுதும்போது புள்ளி போட்டு எழுதணும் அதுங்க ஆபத்து வச்சு இதெல்லாம் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு எழுத்துக்கள் இப்போ உயிர் மெய்னா இந்த உயிர் பன்னெண்டு மெய் பதினெட்டு இன்ட்டுவாக சேரணும் பன்னெண்டு இன்ட்டு பதினாறு இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் இப்போ உதாரணமாக இக்கு ப்ளஸ் ஆ கா அதிலிருந்து இன்னு குட்டலா வரைக்கும் நான் கா முதல் நா வரை உள்ள பதினெட்டு ப எழுத்துக்களும் இப்போ பன்னெண்டு மெய்ய உயிரோடு சேரும்போது இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் எழுத்துக்களை தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்த அடிப்படை விஷயம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா கரம் காரம் ரெண்டு அப்படின்னா என்னது அப்படின்னா குரில் எழுத்து சொல்லும்போது கரம் என்ற சாரியையே சேர்த்து சொல்லணும் சாரின்னு ஒரு ஒட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து ஆ என்பது குரில் எழுத்து அதை சொல்லும்போது ஆ ஆ வந்து ஆவோட சேருது அப்படின்னு நம்ம சொல்லாம சொல்லி தரும்போது எப்படி சொல்லுவோம் அகரம் அகரம் என்பது இந்த எழுத்தோட சேர்ந்துச்சுன்னு சொல்லும்போது அந்த குறிக்கிறது இந்த அந்த பையனை கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பையன் அவனை ரெஃபர் பண்ணுறோம்ல அதே போல் சார் அப்படின்னு ஒருத்தரால் பெயர் சொல்லாமல் ஒருத்தர் சொல்கிறோம்ல அப்போது அந்த அதெல்லாம் வந்து அவங்களை குறிக்கக்கூடிய சில வார்த்தைகள் அதே போல் ஆ என்ற எழுத்தை சொல்கிற போது ஒவ்வொரு முறை ஆகாரம்னு சொல்லணும் அதுவே நெடில் எழுத்து சொல்கிறது வந்து ஆகாரம் அப்படின்னு சொல்லி சொல்லணும் கானால் கா நெடில் நெடில் இல்லையா ஆ பூராமே உயிரெழுத்துக்கள் எல்லாமே ஈகரம் ஈ சொன்னிங் குரில் சொன்னேன் கரம் சொல்லிடணும் ஈ என்ற எழுத்து சொன்னே ஈகாரம் அப்படின்னு சொல்லணும் அப்போது குரிலுக்கு பூரா அகரத்தையும் நெடிலுக்கு பூரா காரம் என்ற வார்த்தையும் சேர்த்து சொல்லணும் அந்தந்த எழுத்துக்கு பக்கத்தில் கரம் காரம் சேர்த்துக்கிட்டே வரணும் இது வந்து ஒலிக்கின்ற முறையும் சேர்த்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதற்கடுத்து இந்த எழுத்துக்கள் நான்கு வகையில் அமையும் ஒரு இடத்துல ஒரு சொல்லில் வந்து இப்போ கடைசி எழுத்து உயிரெழுத்தாக வருது அப்படின்லாம் சொல்கிறோம்ல அப்போ எப்படியெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டால் உயிரெழுத்து முதல்னா ஃபஸ்ட்லேயும் வரலாம் இப்போ அழகுன்னா ஆ என்பது முதலெழுத்து உயிரெழுத்தாக இருக்குது ஆ என்பது உயிரெழுத்து உயிர் தானே ஆனால் ஆனாலாம் உயிரெழுத்து இல்லையா அதுதான் ரெண்டாவது அதுவே உயிரெழுத்து கடைசியாகவும் வரலாம் இப்போ வரகு அப்படின்னா இக்கு குட்டல் ஊ ஆ ஆ ஈ ஊன்னு இருக்குல்ல பன்னெண்டு எழுத்துல ஊ இருக்குல்ல அந்த ஊ என்ற உயிரெழுத்து வரகுல இப்போ கடைசியாகவும் வந்திருக்கு அதே போல் மெய் எழுத்துக்கள் முதலாகும் அப்படின்னா இப்போ நீங்கள் இன்னொன்று நினைவில் வச்சு படிக்கணும் மெய்யின்னா ஒற்றெழுத்து அல்லது புள்ளி எழுத்துன்னு சொல்கிறோம் இந்த புள்ளி போட்டு எழுதுகின்ற எழுத்து ஒரு இக்குன்னு ஒரு வார்த்தையில் முதல்ல தொடங்கவே தொடங்காது ஆனால் மெய் எழுத்துக்கள் முதல்னு இங்கே வார்த்தை சொல்லியிருக்கேன் அப்போ முதல்னால் உடம்பு உயிர் மெய் எழுத்துக்களில் இந்த இக்கு முதல் எழுத்தாக நிற்கும் இப்போ உதாரணமாக பொண்ணுன்னு வச்சுக்கோங்க பொண்ணுன்றதுல முதல் எழுத்துனது போ அந்த போ வந்து என் ரெண்டு அது வந்து ஒரு உயிர் மெய் எழுத்து எப்படி கண்டுபிடிக்கணும் புள்ளி எழுத்துன்னா இப்போ பொண்ணுன்னு இன் இருக்குல்ல அது இன் வந்து மெய் எழுத்து ஆனால் அவனால் இருக்கா இந்த போ இல்லை அப்போ போகணுன்னு புதுசாக இருக்குது அப்போ அதை பிரித்து பார்த்தீங்கன்னா இப்பு கூட்டல் ஓன்னு பிரிக்கணும் அப்போ இந்த இப்பு என்பது மெய்யெழுத்து ஓ என்பது உயிர் எழுத்து அப்படி பார்த்தீங்கன்னா இப்பு என்ற மெய்யெழுத்து முதல் எழுத்தாக இந்த இடத்துல வந்திருக்கு ஆக மெய்யெழுத்துக்கள் ஃபஸ்ட்டு எழுத்தாக வரும் ஆனால் உயிர்மையாக தான் வரும் அதே போல் மெய்யெழுத்து ஈருன்னா கடைசி எழுத்தாக வருதுனா இப்போ மண் என்பதில் இன் என்பது கடைசி எழுத்து ஆக உயிரெழுத்து மெய் முதலாகவோ ஈராகவும் வரலாம் மெய் எழுத்து முதலாகவும் ஈராகவும் வரலாம் இப்போ உயிரிட்டுப்புணர்ச்சினா என்னன்னு பார்க்க போகிறோம் இந்த உயிரெழுத்துக்களை ஈராகவோ அதாவது கடைசி எழுத்துக்களாக கொண்ட சொற்கள் புணர்கின்ற முறையை விளக்கினால் அது உயிரிட்டுப்புணர்ச்சி நினைவில் வச்சுக்கணும் இப்போ புணர்ச்சி நம்ம படிக்க போகிறோம் இந்த புணர்ச்சியில் நிலைமொழி வறுமொழி ரெண்டு சேர்கிறதான் புணர்ச்சின்னு சொல்லியிருக்கோம் இந்த நிலைமொழியில் ஒரு ஒரு சொல் முதல் சொல் இருக்குன்னு வச்சிக்கோங்களேன் அந்த மண்ணுன்னு அப்படின்னா மண் என்பது மெய்யெழுத்து அதுவே ஒரு கடைசி எழுத்து உயிரெழுத்தாக இருந்துச்சுன்னா அந்த எழுத்து வறுமொழி என்ற எழுத்தோடு சேரும்போது வறுமொழியில் ஏதேனும் ஒரு சொல்லோடு சேர்ந்தால் அது எப்படி புணரும் என்ற விஷயத்தை சொன்னால் அது உயிரீட்டு புணர்ச்சி அதிலே உங்களுக்கு விளக்கம் இருக்குது உயிரெழுத்துக்களை ஈராக கொண்ட புணர்ச்சி ஈருனால் கடைசி ஒரு சொல்லில் உயிரெழுத்து கடைசி எழுத்தாக இருந்தால் அதை விளக்குவது உயிரீட்டு புணர்ச்சி அவ்வாறு சேரும்போது என்ன நடக்கும் உடம்படுமை என்பது ஒரு புணர்ச்சியில் நடக்கும் அந்த உடம்படுமைனா என்னன்னு பாருங்கள் நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வறுமொழியின் எழுத்தும் ரெண்டுமே உயிரெழுத்தாக இருந்துச்சுன்னா ரெண்டுலையுமே புணர்ச்சியின் கண் சேரும் போது அந்த இரண்டு சிறு சொற்களும் சேர்ந்து ஒழிக்காமல் தனித்தனியாக ஒலிக்கும் அவ்வாறு போது தனித்தனியாக தான் சே சொல்ல முடியுமே தவிர சேர்க்கவே முடியாது அப்போ இரண்டையும் சேர்ப்பதற்கு ஒரு எழுத்து அது புதுசாக அந்த இடத்துல வந்து சேரும் அந்த புதிதாக அந்த எழுத்து ஈயாக இருக்கலாம் அல்லது இவ்வாக இருக்கலாம் உடம்படாத சேராத அந்த இரண்டு சொற்களையும் சேர்த்து இசைக்க வேண்டுமென்றால் சொல்ல வேண்டுமென்றால் இசைத்தல்னா சொல்லுதல் அவற்றை உடம்படுத்துவதற்கு சேர் சேர்ப்பதற்கு அவற்றை ஒன்றுபடுத்துவதற்கு ஈ அல்லது வ அதைத்தான் எகரம் பகரம் என்ற மெய்கள் உடம்படுத்தலாக வரும்போது உடம்படு மெய்களாக வரும் இது வந்து சும்மா ஒரு விளக்கம்தான் இதை வந்து எவ்வளோ ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் மொழியிலேயும் கடைசி எழுத்தோ வறுமொழி என்று சொல்லப்படுகின்ற வந்துகிட்டு இருக்க ஃபஸ்ட்டு வேர்டும் கடைசி எழுத்து ரெண்டுமே உயிரெழுத்துக்களாக ஆனாவனாவை இருந்துச்சுன்னா அது ரெண்டும் தனித்தனியாக தான் சொல்லப்படுமே தவிர சேர்க்க சேர்க்கவே முடியாது அது ரெண்டையும் சேர்த்து ஒரே வார்த்தையாக சொல்கிறதா இருந்தால் ஒரு ஈஇ இவ்வு என்ற மெய்யெழுத்துக்கள் வரும் இவ்வளோ தான் இந்த விஷயம் அந்த இஇ இவ்வுன்னு வருது அதுக்கு பேர் மெய்கள்னு பேர் மெய்யெழுத்துக்கள் தான் அது அது ரெண்டையும் உடம்படுத்துதுன்னா இந்த உயிர் சொற்களையும் அந்த வரிகின்ற சொல்லையும் உயிர் சொற்களையும் ரெண்டையும் சேர்க்கின்ற சொ மெய் எழுத்து ஆகிறதுனால உடம்படுத்தல் சேர்த்தல்னால் உடம்படுத்தல் அந்த சேர்க்கக்கூடிய மெய்களுக்கு பேர் உடம்படு மெய்கள் இதுதான் அங்கே சொல்லியிருக்கோம் இன்னும் சான்று பார்க்கும்போது இன்னும் எளிமையாக புரியும் இப்போ உடம்படு மெய்கள் என்பது உயிர் ஒலிகளை ஒன்றுபடுத்தி உடன்படுத்தக்கூடிய மெய்யெழுத்துக்களை உடம்படுமைகள் உங்களுக்கு என்னன்னு புரியுதா ரெண்டு உயிரெழுத்து சேர்க்க போகிறோம் சேர்ப்பதற்கு எது தேவைப்படுது ஒரு மெய் தேவைப்படுது அந்த மெய்யெழுத்துக்கள் பேர் உடம்படுமைகள் அவ்வளோதான் இதுக்கு வந்து ஒரு ஒரு விதி கொடுக்குறாங்க உங்களுக்கு அந்த விதி என்னன்னா இஇஐ வழி எவ்வும் ஏனே உயிர் வழி வவ்வும் ஏ முன் இவ் இருமையும் உயிர் வரியின் உடம்படுமை என்றாகும் இதனுடைய பொருள் என்று விளக்கமாக சொல்கிறேன் அதனுடைய எளிமைப்படுத்தப்பட்ட செய்தியும் உங்களுக்கு சொல்லலாம் அப்போது அது பொருளை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் இந்த இலக்கணம் கண்டிப்பாக படிக்க வேண்டிய இலக்கண குறிப்பு இல்லையா விதி ஒன்றுது இதனுடைய பொருள் என்ன இந்த சூத்திரம்னு சொல்லுவோம் இந்த வழி என்பது ஒரு சூத்திரம் நன்னூல் என்ற நூல்லேருந்து உங்களுக்கு எடுக்கப்பட்டிருக்கு இதனுடைய சூத்திரம் சொன்னால் பாடல் வரியிலே இருக்கும் பாடல் வரியை பாட்டு மாதிரி இலக்கணத்தை சொன்னால் அதுக்கு பேர் சூத்திரம் அல்லது நூற்பா இந்த நூற்பை இஐவழி என்னுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வறுமொழியாக உயிரெழுத்து வரும் பொழுது ஒரு வந்துக்கிட்டு இருக்க சொல்ல முதல் எழுத்து உயிரெழுத்தா நின்ட்டுருக்கு நிலைமொழியில் கடைசி எழுத்தும் உயிரெழுத்து அந்த உயிரெழுத்து நாலு வகையில் இருக்கலாம் இஇஐஏ அது போக சில வேறு சில உயிர்களும் வந்தால் இவ்வு என்ற நடுவில் ஒரு மெய்கள் புணரும் இந்த வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கணும் வறுமொழியிலேயும் ஒரு உயிரெழுத்து வந்துக்கிட்டு இருக்குது நிலை மொழியிலையும் கடைசி உயிரெழுத்து இருக்குது இது ரெண்டையும் சேர்ப்பதற்கு இஇ இவ்வு என்ற இரண்டு மெய்கள் வந்து சேரும் இந்த மெய்கள் உயிரெழுத்துக்களை சேர்க்கும் பொழுது அது உடம்படுத்தலின் வேலையை செய்வதனால் இதனை உடம்படு மெய்கள் என்று நம்ம சொல்கிறோம் எளிதாக இதை எப்படி இந்த விதியில் சேரும் கேட்டால் மூன்று வகையை ஞாபகத்தில் வச்சுக்கணும் கடைசி எழுத்து இஇஐன் மு எழுத்தாக முடிஞ்சிச்சுன்னா நடுவில் யகரம் யா போட்டு புள்ளி வைக்கணும்னா இ என்பது சேரும் இது தவிர வேறு உயிர்கள் வந்துச்சுன்னா இவ் என்ற எழுத்து வரும் ஏ என்ற எழுத்து கடைசி எழுத்தாக வந்துச்சுன்னா இயும் வரும் இவ்வும் வரும் ரெண்டும் சேர்ந்து வரும் ரெண்டும் வரும் இ என்ற எழுத்தும் போட்டு அது மெய்யா புணரும் இவ் என்ற மெய் எழுத்தும் அதில் சேர்ந்து புணர்ந்து வரலாம் ஆக மூணு ரூல் தான் இல்லை இருக்குது கடைசி எழுத்து இஇ வந்துச்சுன்னா ஐ வந்தா இ என்பதும் யகர உடம்புடுமையும் ஏன உயிரெழுத்துகள் வந்தால் வகர உடம்புடுமையும் ஏ என்ற எழுத்து கடைசி எழுத்தாக வந்தால் ரெண்டுமே வரும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இதுதான் உடைய சூத்திரம் இஇ ஐ வலி என்றால் எவ்வும் வந்துச்சுன்னா வரு வலினா வரும் பொழுது யகர உடம்புடுமை வரும் ஏன உயிரெழுத்துக்கள் வந்தால் வகரம் ஏ முன் இவ் இருமையும் கொடுத்துருப்பாங்க இருமைன்னா ரெண்டும் யா இவ் ரெண்டுமே வந்தால் இருமை உடம்படு உயிர்வெறி உடம்படுமை என்றா உயிர் எழுத்துக்கள் வரும் பொழுது மெய்களாக இந்த இரண்டு எழுத்துக்கள் சேரும் இதான் சூத்திரம் நூறு நூற்பாடே பொருள் இப்போது சான்று பார்த்தா இன்னும் எளிமையாக புரியும் இதுதான் உங்களுடைய பாடப்பகுதியில் உள்ள நேரடியான இலக்கண குறிப்புகள் இப்போ இகர ஈகார ஐகாரம் இந்த மூணு விதமாக கடைசி எழுத்து நின்றுச்சுன்னா இகரத்தை கடைசி எழுத்தாக கொண்டாள் யகரம் வரும் இதுதான் முதல் செய்தி இப்போ யகரம் என்பது உடம்படுமையாக வரும் இப்போ சான்று பார்த்தீங்கன்னா சேரி கூட்டல் ஆயின் இதுதான் என்னுடைய சான்று பார்த்தா தான் புரியும் சேரின் இருக்குல்ல இந்த ரீயை பிரிச்சிங்கன்னா இற்று கூட்டல் ஈ அது அதானே ஈ அப்போது சேரி என்பது பிரித்தா இற்று கூட்டல் ஈ அது ரெண்டும் சேரி கூட்டல் ஆயின்னு சொன்னிங்கன்னா சேரி ஆயின் இப்படி தான் சொல்லுவீங்க சேரி ஆயின் வரணும்னா நடுவில் ஈன்ற எழுத்து சேருது அந்த ஈ தான் யகர உடம்படுமை அதுக்கடுத்து ஈ என்பது நெடிலெழுத்தை கடைசியாக வச்சுருந்துச்சுன்னா அதுக்கும் எகரம் தான் வரும் இப்போ நீன்னு பிரிச்சிங்கன்னா இன்னு கூட்டல் ஈன்று இருக்குது அந்த ஈ வருது அது ஈ என்ற எழுத்து என்னது ஒரு உயிரெழுத்து ஆ அதைன்ற ஆளை வறுமொழியில் முதல் எழுத்து ஆ இருக்குது இந்த ஈயும் ஆவும் சேரதா இருந்தால் அதுக்கும் ஒரு யா என்ற புள்ளி வைத்த எழுத்து அந்த இடத்துல சேருது யாகர உடம்புடமே சேரும் நீ கூட்டல் ஈ கூட்டல் அதை இந்த ஈயும் ஆவும் சேர்ந்தோன்னே ஏ வரும் இல்லையா யாவை பிரிச்சிங்கன்னா ஈ கூட்டல் ஆ அதான் நீ கூட்டல் அதை என்பது ஈ என்ற யகர உடம்படுமை பெற்று புணர்கிறது அடுத்து ஐ என்பது நிலைமொழியில் கடைசியாக இருந்துச்சுன்னா இப்போ நாவை அப்படின்றதுக்குன்னு வச்சுக்கோங்க வையை பிரித்தா இவ்வு கூட்டல் ஐ அது அசைத்தல் ஆ வருது அது வரணும்னா நடுவில் இன்னொரு வரி ஈ சேரும் அப்போ நாவை கூட்டல் ஈ கூட்டல் அசைத்த இந்த ஈயும் ஆவும் சேர்ந்தோன்னு ஏன்னு மாறும் நாவை அசைத்த அப்படின்னு வரும் இப்போ ஏனை உயிர் ஈ ஈ மூணு எழுத்து வந்தால் சொல்லிட்டோம் வேறு உயிரெழுத்துகள் வந்துச்சுன்னா வகர உடம்புடமே பெறும் அப்போ ஆ என்ற எழுத்து கடைசி எழுத்தாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஈ மூணு சொல்லிட்டோம் அப்போ அது போக ஆ வந்துச்சுன்னா வா வரும் பல அப்படின்னா இல் கூட்டல் ஆ அந்த லாவை பிரிச்சுன்னா இல் கூட்டல் ஆ இது ஆ என்ற எழுத்து வரும்போது பகரம் வந்துச்சு அப்போ பல கூட்டல் இவ்வு கூட்டல் என்று பல என்று என்றுச்சுன்னா பல குட்டல் இவ்வு குட்டல் என்று அந்த இவ்வும் ஏயும் சேர்ந்தா பல வென்றுன்னு மாறும் அப்போ அகரம் என்று ஒரு உயிர் அது மாதிரி இன்னொரு உயிர் வந்து ஆகாரம் வந்துச்சுனாலும் பகரம் தான் வரும் இப்போ நிலா ஒளி நிலா குட்டல் ஒளின் இருக்கு அந்த லாவை பிரிச்ச இல்லு குட்டல் ஆன்னு இருக்கு நெடில் அது வந்தாலும் இவ் என்பது வரும் நிலா இவ்வு குட்டல் ஒளி நிலா ஒளி என்பதாக ஓ போரும் வரும் அந்த இடத்த ஏ முன் கடைசி எழுத்து ஏ என்ற நெடில் எழுத்து இருந்துச்சுன்னா ஈயும் வரும் இவ்வும் வரும் இப்போ உதாரணத்துக்கு ஒன்றே குட்டல் எண்ணின்னு வச்சுக்கோங்க இந்த ட்ரேண்ட்டுக்குள்ள இற்று குட்டல் ஏன்னு பிரிக்கணும் அதை அப்போ அது வந்துச்சுன்னா ஈ என்ற எழுத்தும் வரலாம் இவ் என்ற எழுத்தும் வரலாம் ரெண்டு விதமாகவும் அது புணரும் அப்போ ஒன்றே குட்டல் ஈ குட்டல் எண்ணின் அப்ப ஈயும் ஏவும் சேர்ந்த எண்ணின் ஒத்த கொம்பு யாவரும் அதுவே இன்னொரு வகையில் வகரம் பெற்று வந்துச்சுன்னா ஒன்றே குட்டல் இவ்வு குட்டல் எண்ணின் வந்துச்சுன்னா இந்த இவ்வு குட்டல் ஏவும் சேர்ந்த வெண்ணின் ஒரு கொம்பு வா வரும் ஒன்றே எண்ணின்னு வரலாம் ஒன்றே வெண்ணின்னும் வரலாம் இதுதான் வந்து நம்ம படித்த பகுதியினுடைய மொத்த பகுதி இதுக்கு அடுத்து நம்ம அடுத்தடுத்த இலக்கண குறிப்பு நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்